முத்து முத்தான நிகழ்ச்சிகளை தரும் ஜிம் தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நமக்கு இன்னைக்கெல்லாம் கூட பெண் குழந்தைங்க வீட்டில் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. எப்படி வளர்க்க போகிறோமோ அப்படின்றதா, அதை தாண்டி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய பாரம் இருக்குது. காரணம் வரதட்சணை தான். அந்த வரதட்சணை இல்லை அப்படின்னு சொன்னால் பெண் குழந்தைகள் பிறக்கும் பொழுது பெற்றவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வரதட்சணை அப்படின்றது இந்த மண்ணினுடைய இயல்பா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்பயோ நடுவில் அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம் போல இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வரதட்சணை அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பயங்கரவாதி மாதிரி நம்மளை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்குது. இதிலேருந்து எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அன்றைக்கி ஒருத்தருக்கு 4 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. ஒரு குழந்தை பிறந்தாலே கஷ்டப்படக்கூடிய இந்த சூழலில் 4 பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அவர் நொடிஞ்சு போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர் 4 இடத்துல வேற வேற மனைகளை வாங்கி போட்டிருக்காரு. அந்த பெண்கள் வளர்கிறதுக்கும் அந்த மனையினுடைய விலை உயர்றதுக்கும் சரியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் கல்யாண வயசு வந்தாச்சு. அதனால் அந்த கல்யாண வயசு வரும் பொழுது யாருக்கு கல்யாணம் பண்ண போகிறாரோ அதையெல்லாம் பேசி முடித்த உடனே ஒரு மனையை விற்று அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பார். இப்படி 2வது மகள், 3வது மகள், 4வது மகள் எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டார். கடமும் முடிஞ்சு போச்சு. அக்காடான்னு சந்தோஷமாக இருக்கார். அப்போது இந்த 4வது மருமகன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து பார்க்குறான். மாமனாரை பார்த்து சொல்கிறான், மாமா நீங்கள் அதிர்ஷ்டசாலி, உங்கள் கடமையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க, நல்லபடியாக முடிச்சு வச்சிட்டீங்க, சீரும் சிறப்புமாக எல்லா கல்யாணமும் பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இனிமேல் ஃப்ரீ, இனிமேல் சுதந்திரமாக எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொண்டாடுறான். அப்போது மாமனார் சொல்கிறார், உண்மைதான்ப்பா, நீ சொல்கிறது சரிதான், இதுக்கெல்லாம் நான் வந்து சேமிப்பாக இந்த மனைகளை எல்லாம் வாங்கி போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த மருமகன் சொல்கிறான், எல்லாம் சரிதான், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சின்ன குறை அப்படின்னானான். மாமா கேட்குறாரு, என்ன குறை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி. அப்போது மாப்பிள்ளை சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய மகள்களை எல்லாம் நல்லா வளர்த்தீங்க, ஆனால் கொஞ்சம் புத்திசாலியாக வளர்த்துருக்கலாம், எல்லாருமே அப்படியே வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னானா மாப்பிள்ள. அப்போ மாமனார் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம்தான், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வளர்த்துருக்கலாம், ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் மகள்கள் புத்திசாலியாக இருந்துட்டு வரக்கூடிய மருமகன்கள் அப்படி இல்லாட்டி கஷ்டம். இப்போது மகள்களை புத்திசாலியாக வளர்த்தேன் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய மருமகன்களை நான் புத்திசாலியாக தேடணும், அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ பாரு எல்லாமே சுலபமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரா மாமனார். அப்படின்னா என்ன அர்த்தம், வந்த மருமகன்களும் அப்படி தான் இருக்கிறாங்க மகள்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றது அர்த்தம். அப்போது ஏதாவது ஒரு வகையில் அழகுலையோ அறிவிலையோ பணத்திலேயோ அந்தஸ்துலேயோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் பெண்களை மட்டம் தட்டக்கூடிய ஒரு சமூகத்தில் அப்படித்தான் வழி வழியாக நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்படி நடந்திருக்கு தெரியுமா, ஒரு வயசு பையன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வயசு பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நலம் சால் விழுப்பொருள் களம் நிறை கொடுப்பினும், அவ்வளோ செல்வங்களை எல்லாம் கப்பல் கப்பலாக கொடுத்தாலும் கூட, கட்டி கட்டி கொடுத்தாலும் கூட பெறலரும் குறையல், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டம், அப்படிப்பட்ட பேரழகி, அப்படிப்பட்ட பெருந்தன்மை வாய்ந்தவள், ஆனால் எனக்கு மட்டும் ஒரு யோசனை தெரியும், என்ன தெரியுமா, அவங்க அப்பா உப்பளம் வச்சிருக்காரு, அப்படி அவர் உப்பை காய்ச்சும் போது அவர் கூட போய் உதவி செய்யணும், அவர் மீன் பிடிக்கும் போது அந்த மீன் பிடிக்க இடத்துல போய் உதவி செய்யணும், அவர் படுத்து தூங்கும் போது அங்கே பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு அவருக்கு பணிவிடை செய்யணும், இப்படி அவருக்கு பணிவிடை செஞ்சால் அவர் மனம் கனிஞ்சு அவருடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு வைப்பார். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் கடலில் இறங்கி மூச்சு பிடிச்சி முத்து குளிக்கக்கூடிய ஆள், அப்படி மூச்சடக்கி முத்துக்களை எடுத்துகிட்டு வந்தாலும்
கரைக்கு வந்த உடனே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர். அதனால் அவர் அவருடைய மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். ஆனால் நான் அவருக்கு இந்த மாதிரி அறக்காரியங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படித்தான் இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கு. அந்த தமிழ் சமூகத்தை மறுபடியும் கொண்டு வரத்துக்காகத்தான் இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் நம்ம கல்வியை கொடுத்து அவங்கள சுய கௌரவத்தோட தன்னுடைய சொந்த காலில் நிற்கிற மாதிரியான நிலைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதனால் வரதட்சணை கொடுமை கூடிய விரைவில் முடிஞ்சிடணும், அதற்கான செயல்களை நாமளும் முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.